எங்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள் மற்றும் வல்லரசு கட்சியின் வணக்கங்கள். ரோடு ஏன் குண்டும் குழியுமாக இருக்கின்றது? இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே நீளம் அகலம் ப்ளஸ் உயரம், ரோடு எவ்வளோ திக்காக போடணும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு ஏலம் விடுறாங்க. இந்த வேலை இருக்கின்றது, இந்த வேலையை யார் செய்து தரப்போறீங்கன்னு ஏலம் விடுறாங்க. அந்த ஏலத்துக்கு நிறைய பேர் அழைப்பு போடுறாங்க, நான் இந்த வேலை கோட்டு போட்டு யார் கம்மியாக கோட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் விடப்படுகின்றது. இந்த டெண்டர் யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1 கோடி ஒதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கையெழுத்திடும் போது 80 லட்சம் தான் கிடைக்கும். ப்ளஸ் அந்த ரோடு அமலுக்கு வரும்போது, செயல்பாட்டுக்கு வரும்போது, ரோடு போட போகிறாங்க அந்த திட்டத்துக்கு வரும்போது நிறைய அதிகாரிகள்லாம் அவர் வந்து காசு கொடுக்க வேண்டியதாக வரும். கடைசியில் அவர் கையில் மிஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மட்டுமே. அந்த 20 லட்சத்தில் அவர் 10 லட்சம் லாபத்துப்பார். அந்த 10 லட்சத்துலேயே கூட தரமான ரோடு போட முடியும், ஆனால் போட மாட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சீக்கிரம் பழுதாஞ்சி திருப்பியும் கான்ட்ராக்ட் அவருக்கே வரணுன்ற மாதிரி தான் போடுவார். இதனால தான் ரோடு குண்டும் குழியுமாக இருக்கின்றது. வல்லரசு கட்சி வந்து இது சரி செய்யுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து இவங்களெல்லாம் மாற்றவே முடியாதுங்க. நம்ம பொறுப்பே நம்மகிட்ட வந்தால் தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது வல்லரசு கட்சி. நிறுவனர் பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீகவாதி, அவர் கட்சியும் ஆன்மீகமாக தான் பார்க்குறாரு. அவர் வீடியோஸ் நிறைய போட்டிருக்காரு, கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வல்லரசுக்கு வல்லரசு இணைவோம், அனைவரும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். விடைபெறுகிறேன். இப்படிக்கு வல்லரசு கட்சி பொறுப்பாளர். நன்றி.